ஒரு 120 ஸ்கீம்ஸ் கிட்ட கொடுத்தோம், இதெல்லாம் படிச்சுக்கோங்கன்னு. அதே மாதிரி இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். நான் ஏன் இதை தான் ஸ்பெசிஃபிக்காக படிக்க சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இண்டெக்ஸில் வந்து இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பரில் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ், ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, சுகாதார விகித குறியீடு, ஹெல்த் இண்டெக்ஸ், இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் படித்து வச்சா இன்கேஸ் கொஸ்டின் கேட்டால் நமக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட். அப்படியே இல்லைனாலும் அந்த இண்டெக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் நான் சொல்லித்தரேன் நீங்கள் படிக்கிற விஷயத்த. ஸோ அதே சமயத்தில் ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 50 மார்க்கிட்ட ஸ்கீம்ஸ் வரும். அதே அந்த ஸ்கீம் அப்படி கேட்கறனாலும் நிறைய இடத்துல அந்த ஸ்கீமை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் தான் பாருங்கள், ஸ்கீம்ஸ் டேக்கன் பை த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இன் த ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஸோ உங்களுக்கு வந்து 6 மார்க்கில் 2, 12 மார்க்கில் 2, 15 மார்க்கில் 2 இந்த மாதிரி கேட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது ஸ்கீம்ஸில் சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட எழுதுகிற ஆன்சர்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சுத்தமாக தெரியாத ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க வச்சுக்கோங்க, டிஃபைன் லேண்ட் யூஸ் பிளானிங், ஹவ் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் மேனேஜிங் த அக்ரிகல்ச்சரல் லேண்டு. ஸோ உங்கள் நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு நாலேஜ் ஸ்கீம்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க. ஸோ லேண்ட் யூஸ் பிளானிங் இந்த வேர்டை வச்சு மேபி நீங்கள் கொஞ்சம் எழுதிட்டு கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்து எழுதலாம் சுத்தமாக தெரியாததுக்கு. இதே தெரிஞ்ச விஷயத்துல இப்போ வந்து பாருங்கள், வேரியஸ் பப்ளிக் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்டர் அச்சீவ்மெண்ட்ஸ். இங்கே வந்து ஹெல்த் ரிலேட்டடாக தமிழ்நாடு என்னென்ன இது பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஸ்கீம்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இங்கே வந்து அதை அப்ளை பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இது பண்ணோம். மேக்ஸிமம் பாருங்கள், எல்லாத்துலேயுமே பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ்னு கேட்டிருக்காங்க, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்னென்ன. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அதே மாதிரி இப்போ இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப டீப்பாக நீங்கள் வந்து படிக்க தேவையில்ல. ஒரு இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்னா அந்த இண்டெக்ஸ்னா என்ன, அந்த இண்டெக்ஸை பற்றி பேசிக்கான விஷயத்த வந்து படிச்சிருங்க. வாட் இஸ் இட். ஸோ அந்த இண்டெக்ஸ்னா என்ன, யார் வெளியிடுறா, ஹூ பப்ளிஷ், அதுக்கப்புறம் அது என்னன்றதுல எதை பற்றி அது அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ அதில் என்ன ரிப்போர்ட் வந்து தந்திருக்காங்க, இண்டெக்ஸாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் ஒரு ரிப்போர்ட் வந்து தருவாங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட், இந்தியாவோட ஸ்டேட்டஸை பற்றி தருவாங்க. ஸோ இவ்வளோதான், இந்த 3 விஷயத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. எந்த இண்டெக்ஸ் எந்த ரிப்போர்ட்ஸ் கேட்டாலும் ஓரளவுக்கு இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் பேசிக்காக வந்து சில இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இதில் வந்து இதெல்லாம் மேக்ஸிமம் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இது வந்து இந்த 2022 அப் டு அக்டோபர் மந்த் வரைக்கும் எடுத்தது. ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் இந்த ஒரு 9 டாபிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு நான் சொன்ன மாதிரி அந்த வாட், ஹூ, அதனுடைய அந்த ரிப்போர்ட் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு இண்டெக்ஸ்லேயுமே. அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ்லேயும் இதை தவிர்த்து வந்து தனிப்பட்டு இது வந்து கொஞ்சம் கூகுள் வந்து கலெக்ட் பண்ணது தான். ஸோ தனிப்பட்டு இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது கேட்குறாங்கன்னா இந்தியா வந்து 132 ரேங்கில் வந்து இருக்காங்க யூஎன்டிபி ரிலீஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் டெஃபினேஷன் எழுதுனீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் பற்றி, இந்த மாதிரி இந்தியா ஸ்ட்ராங்கின் ஹியூமன் டெவலப்மெண்ட், இந்தியாவின் தரவரிசை மனித வள மேம்பாட்டில் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு 132 பை யூஎன்டிபி அப்படின்னு. ஸோ இந்த இதை எழுதும்போது ஓகே, இவங்க ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து உங்கள் ஆன்சர் வந்து கொஞ்சம் வேல்யூ ஆகும். இதெல்லாம் நமக்கு ரொம்ப வந்து தேவையில்லை. அதே மாதிரி குளோபல் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், இப்போ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் வந்து இந்தியா வந்து 183 ரேங்கில் வந்து இருக்குது. இப்போ ஹங்கர் இண்டெக்ஸ் பாவர்ட்டி ரிலேட்டடாக கேட்குறாங்கன்னா இந்தியா வந்து 107th ரேங்க்கு. இந்த ஆர்கனைசேஷன் மெயினாக வந்து இப்போ வந்து யூஎன் ரிலேட்டடாக ஏதாவது ஆர்கனைசேஷன் தான் இருந்தால் மெயினாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை சிலதான் கொஞ்சம் கஷ்டமானதாக இருந்தால் இதையும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ரொம்ப இது பண்ண தேவையில்லை. இருந்தாலும் இதையே சப்போஸ் ஒரு 6 மார்க்காக ஃபுல்லாக கேட்டாங்கன்னா, நான் இப்போ சொன்னதெல்லாம் 6 மார்க்கே கேட்காம வேறு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதை யூஸ் பண்ணிப்பீங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக இதையே கொஸ்டினாக கேட்டாங்கன்னா அங்கே வந்து இது தேவைப்படும். நம்ம வந்து எப்படின்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இப்போதிலேருந்து கனெக்ட் பண்ணால் டெய்லி ஒரு 5-5 டெய்லி ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ரிவிஷனுக்கு 1 ஹவராது தாங்கன்னா அந்த ரிவிஷன்
ரிவிஷன் ப்ராக்டிஸ்னால் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் அதை இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா வேல்யூ அடிஷனான விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிட்டு வர வர உங்களுக்கு வந்து எல்லாமே மைண்டில் வந்து ஃபிக்ஸடாக நிற்கும். நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், இது வந்து பாவர்ட்டி ரிலேட்டடாக. நான் கொஞ்சம் இங்கிலீஷில் தான் இதை வந்து கொடுத்துருக்கேன். தமிழையும் இது வந்து ரொம்ப டஃப் தான் கிடையாது. உலக பசி குறியீடு, ஸோ ஓரளவுக்கு உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இது நிறையா இருக்கிறதுனால என்னால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டு, இதெல்லாம் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக கேட்கும் போது எழுதலாம். அதுக்கப்புறம் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், சிலதான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ எனர்ஜி ரிலேட்டடாக நமக்கு சிலபஸில் வந்து ஒரு டாபிக் இருக்குன்னா, இப்போ பவர் ப்ரொடக்ஷன் இந்தியா ஸ்டேட்டஸ் கேட்டாங்கன்னா அங்கே வந்து எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸில் இந்தியா வந்து 87th. அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கேட்டாங்கன்னா இனோவேஷன் இண்டெக்ஸில் 40th. ஆண்டர்பிரினர்ஷிப் ரிலேட்டடாக கேட்டாலும் இதை வந்து எழுதலாம். ஸோ ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம், அதுக்கப்புறம் வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ், குளோபல் ஜெண்டர் கேப், விமன் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா இதை வந்து எடுத்து எழுதலாம். ஸோ சில இண்டெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விடுவாங்க. அதனால இந்த இயர் இது இல்லையேன்னு நம்ம அதை வந்து விட்டுறவும் கூடாது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ், இது நார்மலாக நான் வந்து கொஞ்சம் இந்த கொஸ்டின் டைப்பில் படிக்கிறதுலே நான் வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ், இதெல்லாம் என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக கிளைமேட் சேஞ்ச்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்லா வேல்யூ ஆகும், உங்களோட ஆன்சர் ஸ்டாண்டர்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக், இந்தியா வந்து பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து எழுதலாம். கரப்ஷன் என்ற டாபிக் நமக்கு சோஷியல் இஷ்யூஸில் இருக்குது, ஸோ அதில் வந்து இதை எழுதலாம். நெக்ஸ்ட்டு வந்து சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக கேட்டால் இதை வந்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக, இன்டர்நெட் அக்சஸ், இப்போ வந்து இந்த 5G, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறையா இந்தியா வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக கேட்டாலும் இதெல்லாம் எழுதலாம். அப்புறம் ரெனியூபிள் எனர்ஜி, எனர்ஜி என்ற டாப்பிக்கே நமக்கு இதில் இருக்குது. ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், குட் கவர்மெண்ட், இப்போ இ கவர்னன்ஸ் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவும் இதில் வந்து இண்டெக்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து கரெக்டாக எடுத்து, நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயம் கலெக்ட் பண்ணணும், ஒரு ஒரு பக்கம் விடுங்கன்னு. அதில் இந்த மாதிரி நீங்கள் டாபிக் வைஸ் எழுதி வச்சுட்டு டெய்லி அந்த 15 நிமிஷம், 1 ஹவரில் 45 மினிட்ஸ் பழைய, அதாவது நீங்கள் கொஸ்டின் டைப்பில் சோஷியல் இஷ்யூஸ் அதெல்லாம் படிக்க, 15 மினிட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயம் படிக்கிறத ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஸோ நான் ரிவிஷன் எப்படி பண்ணணும் ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து லேட்டஸ்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ரிப்போர்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ரிப்போர்ட், இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக சோஷியல் இஷ்யூஸில் இல்லிட்ரஸி, எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், இதெல்லாம் WEF வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிலீஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2nd ரேங்க் ஆஃப்டர் US. ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த அளவுக்கு எடுத்ததுனால தான் 2nd லார்ஜஸ்ட் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டெக் சிட்டிஸ் டெக்னாலஜி ரிலேட்டடாக இந்தியா எந்த அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஹெல்த் ரிலேட்டடாக இந்தியா எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஓரளவுக்கு நம்ம இந்தியா வாஸ் த டாப் ரெசிபியன்ட் கண்ட்ரி ஃபார் ரெமிட்டன்ஸ் இன்ஃப்ளோஸ், அதாவது இந்த ஹெல்த்து நிறையா ரெஃப்யூஜிஸ் அகதிகள் தான் இந்தியாவில் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபுட் செக்யூரிட்டி, பாவர்ட்டி ரிலேட்டடாக இந்த அந்த டாப்பிக்கில் நான் ஒரு பக்கம் விடுங்க சொன்னால் அதில் போய் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். பிகாஸ் இதெல்லாம் வந்து யூனிசெஃப், ஹூ, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஆர்கனைசேஷன். இவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இதுதான், இதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. நான் இதுக்கான PDF வந்து ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.